நட்பு இல்லாம நம்ம வாழ்க்கல்ல அதே நட்பு இல்லாம நம்ம ஃபேமில ரெஸ்டாரண்டே இல்ல அன்பான நண்பர்களே வணக்கம் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பர்பான டேஸ்டியான ஈஸியான இன்ட்ரெஸ்டிங்கான குக்கும்பர் ஜூஸ் செய்ய போறோம் ஆமாங்க வெள்ளரி பழ ஜூஸ் தான் பார்க்க போறோம் இதோ வெள்ளரி பழ சீசனோ வந்தாச்சு வெள்ளரிக்காயில கூட்டு குழம்பு சாலட்னு செஞ்சு போர் அடைச்சு போச்சா சரிங்க இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வெள்ளரி பழ ஜூஸ் தான் பார்க்க போறோம் இனி கோடை வெயிலுக்கு சொல்லிடுங்க விதவிதமான ஜூஸ் பரிகிடுங்க ஹெல்தியா ஃபீல் பண்ணுங்க சரி ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம வெள்ளரி பழம் ஒன்று எடுத்துருக்கோம் பாருங்க நல்லா கணிஞ்சிருக்கு ரொம்பவே மனமாகவும் இருக்குது வெள்ளரி பழத்தில் நீர் சத்து நிறைஞ்சு விட்டமின் பி ஒன் விட்டமின் பி ஃபைவ் அதிகமாக வெள்ளரி பழத்தில் இருக்குது ஹார்ட் ப்ராப்ளம்ஸாக போக்கிடும் மூளைக்கு ரொம்பவே நல்லது இப்போ நம்ம இந்த பழத்தை ஹாஃபாக கட் பண்ணிக்கலாம் பாதியாக கட் பண்ணிக்கோங்க ஆ கட் பண்ணியாச்சு இப்போ இதில் இருக்க தோலை நம்ம நீக்கிடலாம் பழம் நல்லா கணிஞ்சு இருக்கறதால ஈஸியா நம்மால தோலை நீக்க முடியும் அடுத்து விதைகளை அகற்றிடுங்க வெள்ளரி பழம் நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபர் அப்படின்னு கூட சொல்லலாங்க நோய் தொற்ற வெள்ளரி பழம் தடுக்கும் எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் வராமல் பார்த்துக்கும் இப்போ நம்ம பிளண்டர்ல சாப் பண்ணி வச்சிருக்க வெள்ளரி பழத்தை சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு கப் பழத்தை சேர்த்துக்கிறோம் சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணிக்கோங்க

நீங்கள் இதற்கு பதிலாக ஐஸ் கியூப்ஸ் கூட சேர்த்துக்கலாம் பிளண்ட் பண்ண ரெடியா இருக்கு நல்லா பிளண்ட் பண்ணிக்கோங்க ஸ்மூத் லிக்விட பிளண்ட் பண்ணணும் இதில் நம்ம ரொம்பவே எளிமையான பொருட்களை தான் சேர்த்துருக்கோம் கொஞ்சம் நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்பவே ப்ராசஸ் தான் சம்மர் சீசன்ல வெள்ளரி பழம் ரொம்பவே கிடைக்கும் பண்ணி பண்ணியாச்சு நம்மளுடைய சுவையான சூப்பரான வெள்ளரி பழ ஜூசஸ் இருக்கு இல்லைங்களா பட்டுன்னு செஞ்சு பருகிடுங்க நல்லா சில்லுன்னு கலர்ஃபுல்லா இருக்கிறதால குழந்தைங்க ரொம்பவே விரும்பி பருகுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்க உங்களின் சுவை எங்கும் மணக்க அனைவரும் திகைக்க வாழ்த்துறங்க உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க